இது வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்ததுலேருந்து நீங்கள் மோடிஜி அமிதாஜி ரஜினிகாந்த் விட்டுருக்கேன். அவங்களும் இந்திய குடும்பம் தான், நீங்களும் இந்திய குடும்பம் தான், நானும் இந்திய குடும்பம் தான், எல்லாருமே இந்தியாவோட கப்பை வாங்கிறோம். அப்போ எதுவும் இருக்கும், எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும். அது மிஸ் ஆனது, அது கேம், ஒரு விளையாட்டு. தொடர்ந்து நம்ம தான் ஜெயிச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்கலாம், சில நேரங்கள் சூழ்நிலையில் நம்மளுக்கு அந்த வெற்றி கிடைக்காம போயிடலாம். அப்போ அந்த வெற்றி கிடைக்காம போனதுக்கு வருந்தணும், ஒன்று ஃபீல் பண்ணணும். அதே ஒரு இந்திய நான் எல்லாருக்குமே, இந்திய குடும்பம் எல்லாருக்கும், இந்தியா கப்பை மிஸ் பண்ணிச்சே அப்படின்னு அது வருந்தணும். இல்லையா, அந்த டீம் சரியாக விளையாடலை அப்படின்னா அந்த அந்த டீம் விமர்சனம் பண்ணலாம், விளையாட்டு வீரர்களை விமர்சனம் பண்ணலாம். இவர் சரியாக பண்ணலை, அவர் சரியாக பண்ணலை, அது விமர்சனம் பண்ணலாம். இதுதான் இருக்கணும் தவிர கொண்டாடக்கூடாது. நல்ல வேலை ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற எத்தனை பதிவு, நல்ல வேலை இந்தியா தோத்துருச்சு அப்படிங்கிற பதிவு. அப்புறம் இந்தியா ஜெயிக்கணும்னு எங்கேயும் யாகம் வளர்க்குறாங்க, எங்கேயும் தேங்காய் உடைக்கிறாங்க. அவங்க என்ன பாகிஸ்தான் ஜெயிக்கணும் யாகம் நினைங்க, அவங்க ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் யாகம் வளர்த்தாங்க. அப்படி யாகம் யாகம் வளர்த்தா அவங்க தேச உருவி நம்ம ஒன்றும் இல்லை. டிவி பார்க்கும்போது சில டென்ஷன், நம்மளே நமக்கு எந்த இஷ்டம் செய்யுமோ அது பேர் சொல்லுவான், முருகாவா முருகா முருகா சிக்ஸ் அடிக்கணும். அப்போ அது வந்து வேண்டிக்கிறது எப்படி உங்களுக்கு கேள்வி குத்தாகும்? என்னமோ யாரும் உடச்சில போச்சா, தேங்காய் உடச்சில போச்சா, மொழிஜி நீ வந்து இல்லை போச்சா, அமிதா நீ வந்து இல்லை போச்சா, என்ன கிண்டல் என்ன கேவலம் தெரியா. இவ்வளோ இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு இந்த தேசத்தின் குடிமனார் பண்ணி ஒன்றே ஒன்று தான், பாஜகவை நீ இந்தியாவை நினைக்காதியே. பாஜகங்கிற ஒரு கட்சி, இந்தியாங்கிறது நம் நாடு, இங்கே இருக்க ஒவ்வொரு இந்திய குடிமனுடைய நாடு இந்தியா. இன்றைக்கி பாஜக ஆளும், நாளைக்கு இன்னொரு கட்சி நாளைக்கு நாட்டை ஆளலாம். இந்தியா இந்தியா தான், நம்ம இந்திய குடி இந்திய குடிமன் தான். கட்சிகள் மாறி மாறி ஆட்சி நாட்டை ஆளலாம். ஆனால் ஒரு நம்ம பிடிக்காத கட்சி ஆளுறதுக்காக நீங்கள் தேசக்கு எதிராக பதிவு போடக்கூடாது, தேசக்கு எதிராக நம்ம விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து ஒரு பெரிய மனமை மாதிரி போச்சு, மனமை சார். நீங்கள் அரசு ரீதியாக நீங்கள் இந்தியா தோக்கு நடிச்சிங்கன்னா எப்படி நீ இது குடிமன் இருப்பேன்? நீங்கள் அடுத்த எலெக்ஷன் வந்து பிஜேபி தோக்கணும், காங்கிரஸ் தோக்கணும், டிஎம்கே தோக்கணும், ஏடிஎம்கே தோக்கணும், அப்படி பண்ணுங்க. அது உங்கள் ஜனநாயக உரிமை, அது நீங்கள் உங்களுக்கு சார்ந்த கட்சி உங்கள் கொள்கை அடிப்பில் நீங்கள் தூக்கி கொண்டாடுங்க. இந்தியாங்கிறது எல்லாரும் கொண்டாடப்படிய, எல்லா மதத்தினரும் கொண்டாடப்படணும், எல்லா ஜாதியினரும் கொண்டாடப்படணும், எல்லா இது மாநிலத்திலும் கொண்டாடப்படணும். நம்ம நாடு ஒரு நான் எனக்குனா அவ்வளோ கமர்ஷன் பார்க்கும்போது அவ்வளோக்கு அவனோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. மகிழ்ச்சி வெளிப்பாடாக இருக்குது, இந்தியா தோத்தத விட இவனோட மகிழ்ச்சி வெளிப்பாடாக இருக்குது. நான் என்ன சொன்னால், இந்த மனநிலையை இந்த மாதிரி இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிக்கணும், கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஏன்னா தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை போட்டால் நீங்கள் ஏழாம் சட்டத்துக்கு உள்ளே போடணும், பத்து பேர் தூக்கி போடுங்க அடங்கிடுவானுங்க. எவ்வளோ கொண்டாட்டம் ஒரு ஃபேஸ்புக் ட்விட்டரில் உள்ளே போனால் நமக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. இதே இதே மத்திய அரசு எல்லாம் வளர்த்து விட்டிங்கன்னா, நாளைக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு இந்தியாவுக்கும் நம்ம எதிரியாக நாடுக்கும் ஒரு வார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கூட்டம் எல்லாம் இந்தியா தூக்கணும் நினைப்பான், நம்ம இந்திய இராணுவத்தை தூக்கணும் நினைப்பான், நம்ம நாட்டை எதிர்த்து எந்த நாடு போர் விடுதோ அது ஜெயிக்கணும் நினைப்பான். ஏன்னா இவனுக்கு பிடிக்காத ஆட்சியாண்டா இது நினைக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை, எவ்வளோ முட்டாள்தனம். இது வளர விடக்கூடாது. இந்த மாதிரி பொதுத்தளத்தில் தேசத்துக்கு எதிராக பண்ணுற இது இது கேமுக்கு எதிராக இல்லை, இது கேம் கிரிக்கெட்டுங்கிறத வச்சே பண்ணலவங்க. இங்கே டோட்டலாக இந்தியா தோத்தது நீ கொண்டாலே நீ இல்லை, இல்லை இதை கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இது பார்க்கணுமா வேதனையாக இருக்கும். சார், சார், மது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கையை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் மதுபான கடைகளையும் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும். ஆனால் இப்போது அரசாங்கம் புதுசாக ஒரு மதுபான பீர் புது வகையான காட் ஃபாதர் அப்படின்னு கொண்டு வராங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் சொன்னேன் அது குறைக்கலாம்னு பார்த்தா இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசு புதுசாக இறக்கலாம் அப்படின்னு. இது இது நம்ம முதல்வருக்கு யார் ஐடியா கொடுக்கலன்னு தெரியல. இது அரசாங்கத்துக்கு வரவு அதிகரிப்பிற்காக நீங்கள் மது மட்டுமே கவனிச்சுருக்கீங்க. நம்ம அரசாங்கத்துக்கு வரவுக்கு எத்தனையோ வகை வகைகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயமும் நம்ம யோசிக்கலாம். நீங்கள் போய் திரும்ப திரும்ப மது எப்போ டெவலப் பண்ணுறது, ஏன்னா சுகம் கண்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு 1000 கோடி வருமானம் வந்திருக்கு. அப்போ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு இந்த வருமானத்தை இதுக்கு அடுத்த பொங்கலுக்கு எப்படி கொண்டு வர்றது, அடுத்த தமிழ் வருஷ பொறுப்பு கொண்டு வர்றது, நியூ இயர் இப்படி கொண்டு வர்றது அப்படிங்கும்போது இதில் விஷயம்னுட்டு தயாரிச்சு நீங்கள் வருமானத்தை பார்க்குறியா, அதில் வந்து பாதிக்கப்படுற மக்களோட பார்க்க மாட்டேங்கிறியா, எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுன்னு பார்க்க மாட்டேங்கிறியா. மக்களை ஒரு குடும்பம் ஒரு மக்களை காப்பாற்றுறதும் அவங்க ஒழுங்குபடுத்துறதும் இதுதான் அரசாங்கத்தோட வேலை.
அவங்களோட மதுங்கிற பேரில் வசூல் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணுறதில்ல. தயவுசெய்து முதல்வர் மேலே இன்னும் தமிழ் மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் மதுமானத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த வருமானத்தில் அரசாங்கத்தை ஓட்டு இல்லாமல் மட்டும் நினைக்காதீங்க சார். இப்போ வேர்ல்டு கப் நம்ம வந்து யாகம் பண்ணோம், சாமி கும்பிட்டோம், எல்லா ஆக்டரும் வந்து கப்பு முக்கியம்லாம் சொன்னாங்க. அவங்க ஜெயிச்சவனே அந்த கப்பை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், அவங்க என்ன அதை கேவலப்பட்டாங்க பார்த்தீங்களா? அது எடுத்து அதில் அது அது வந்து அவங்க நாட்டு கலாச்சாரம். கப்பு மேலே கால் மேலே கால் பார்த்து பார்த்தேன். அது அது அவங்க நாட்டு கலாச்சாரம். அது வந்து நம்ம சார் அது வந்து என்னன்னா நம்ம வந்து கடவுளாக பார்க்குறோம், நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி பார்க்குறோம்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து தம இந்தியாவிலே இருந்துக்கினே அந்த விஷயம் பண்ணாங்க. அது வந்து அவங்க நாட்டில் பண்ணால் நியாயம் நம்ம நாட்டில் அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஒரு கப்பு வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளும் அது வேர்ல்டு கப்புங்கும்போது எல்லாரும் பார்வை வாங்கிருச்சு, எல்லாரும் கவனம் வாங்கிருச்சு. அப்போ அந்த கப்பை வந்து வாங்குறதுல அவன் சாமி வேண்டிக்கிட்டான். அவன் கண்ணு தெரிஞ்சு யாகுலத்தை தெரியும், ஆனால் கண்ணு தெரியாமல் எத்தனை ஒரு வீட்டில் வந்து சாமி வேண்டிக்கிட்டான் தெரியுமா? இப்போ நான் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு சாமி வேண்டுறேன். அப்போ அது ஒரு அப்போ ஒரு ஒரு தெய்வத்தோட வரம் மறையை பிடிச்சது. சாமி வேண்டி கிடச்ச வரம் தானே அது. அப்போ வேர்ல்டு கப்புங்கிறது நம்ம வரமாக நினைச்சோம், அவன் செருப்பு நினைக்கிறான். அது நம்ம இந்திய மண்ணில் இந்திய மண்ணில் வாங்கின கப்பை இந்திய மண்ணில் வந்துட்டு நம்ம கால்மணி கால் போடுங்கிறது அது அவமானம். கண்டிப்பாக இது அவங்க லாஸ்ட் வெற்றியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னைக்கு ஒரு கப்பு மேலே எனக்கு காலை வச்சியோ அதுக்கப்புறம் உன் கைக்கு இந்த கப்பு வராது. ஓகே, தேங்க்யூ சார்.